நடிகர் கமலஹாசன் அவர்கள் கதாநாயகனாக நடிக்க ஆரம்பிச்சப்பவே மலையாளத்திலையும் அதிக படங்களில் நடிச்சிட்டு இருந்தார். கடைசியாக மலையாளத்தில் அவர் கதாநாயகனாக நடிச்சிருந்த திரைப்படம் சாணக்கியன். அந்த படத்தோட இயக்குனர் ராஜீவ்குமார் அவர்களுக்கு அதுவே முதல் படம். தற்சமயம் தூங்காவனம் திரைப்படத்தை தொடர்ந்து நடிகர் கமல் எந்த ஒரு படத்தையும் நடிக்க துவங்கல. அவருடைய நடிப்பில் உருவாகியிருக்க விஸ்வரூபம் 2 திரைப்படம் இன்னும் ரிலீஸ் ஆகாமலே இருக்கு. கூடிய சீக்கிரமே 2 படத்தை துவங்கவிருக்கிறதாகவும் ஒரு திரைப்படத்தை இயக்குனர் ராஜீவ்குமாரும் மற்றொரு திரைப்படத்தை கமல் அவர்களுடைய பம்மல் கே சம்பந்தம் திரைப்படத்தை டைரக்ட் பண்ணியிருந்த இயக்குனர் மௌலி அவர்களும் டைரக்ட் பண்ண போறாங்க. ராஜீவ்குமார் டைரக்ட் பண்ண போற படத்துல நடிகை ஸ்ருதி ஹாசன் கமலுடைய மகளா நடிக்க ஒப்பந்தமாகியிருக்காங்க. பாஜக அமைச்சரும் இந்தி நடிகருமான பரேஷ் ராவல் அதுல முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்க போறாராம். தமிழ், தெலுங்கு மற்றும் ஹிந்தின்னு 3 மொழிகளை உருவாக போற இந்த படத்துல ரம்யா கிருஷ்ணன் அவருக்கு ஜோடியா நடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. இதே போல வங்கி கொள்ளை சம்பந்தமான நகைச்சுவை கதையில தான் மௌலி டைரக்ஷன்ல அவர் நடிக்க போறாராம். கிரேசி மோகன் தான் அந்த படத்திற்கும் வசனம் எழுத போறாரு. இந்த படத்திற்கு பரமபதம் என்கிற தலைப்பு வைக்கப்பட்டிருக்கு.